அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் மானசீக கொள்கை பரப்பு செயலாளனாகிய இந்த ஜோதிட கலைஞன் திருச்சி பி பாலசுப்ரமணியன் ஆகிய எனக்கு மீண்டும் இங்கு என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அரங்க டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்லிக்கொள்கிறேன். அரங்க டிவியோட அந்த லோகோ அந்த சிம்பளை பார்த்திங்கன்னா அருங்கோணத்துக்குள்ள ஒரு ஜோதி இருக்கிற மாதிரி இருக்கும். அருங்கோணத்துக்குள்ளே, ஏன்னா நம்ம ஆறுமுக பெருமானே அருங்கோணம் தானே, அருங்கோணத்துக்குள்ளே அந்த சிம்பிள் இருக்கிற மாதிரி இருக்கிறது ஒரு சிறப்பாக எனக்கு தோணுது. ஏற்கனவே 2019 மாசி பௌர்ணமி அன்னைக்கு நான் வந்து கரூர் மாவட்டத்தில் என்னோடய குலதெய்வ ஒரு இதில் சேலக்காரி என்கிற அம்மனுக்கு சினையாட்டை வெட்டி, ஒரு சினை உள்ள ஆட்டை கர்ப்பிணி ஆட்டை வெட்டி அவர்கள் உயிர் பலித்து கொடுத்து வந்ததை, 80 காலமாக அவர்கள் அறியாமையால் செய்ததை நான் அரங்கனின் சீடனாகிய நான் என்னுடைய அறிவாற்றலாலே, அரங்கர் கொடுத்த துணிச்சலினாலே, அகத்திய மகரிஷி கொடுத்த ஆசியாலே அவர்களுடன் வாதாடி போராடி குறைந்தது ஒரு 4-5 அவர்களுடைய அதிலே முக்கியஸ்தர்களுக்கு அதை எடுத்துரைத்து நான் சொன்னதுக்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளாமல் அந்த உபூதி குங்குமம் போட்டு பார்த்து, குங்குமம் வந்தால் நாங்கள் மறுபடியும் ஆடு வெட்டி இரத்த பூஜை செய்வோம், அசைவ பூஜை செய்வோம், இதே உபூதி வந்தால் வெள்ளை சுத்த பூஜை செய்வோம் என்று அவர்கள் சொன்ன பிரகாரம் அங்கே நான் அகத்தியரையும் அவருடைய குருநார் முருகப்பெருமானையும் அவருடைய சீடர் ஐயா அரங்கமகா தேசிகரையும் அழைத்தேன். அங்கே என்னுடைய அழைப்பிற்கு இணங்கி வந்து அங்கே விபூதியாகிய வெள்ளை எடுத்து கொடுத்து அங்கே சுத்த பூஜை தான் வழிபாட்டிலேயே மிக மிக சிறந்தது. இரத்த பூஜை, உயிர் பலி பூஜை என்றைக்குமே கொடுக்கக்கூடாது என்பதை அங்கே நான் ஐயாவுடைய சார்பாக நான் அங்கே செயல்படுத்தி காட்டி கடந்த சில ஆண்டுகளாக அங்கே சுத்த பூஜை செய்விக்கப்பட்டு வருகிறது. அதே இப்போ ஒரு கடந்த ஒரு 2 முன்னாடி கரூர் மாவட்டம் கிருஷ்ணநாயபுரம் ஊராட்சி ஒன்றியம் பழைய ஜெயங்கொண்டம் என்கிற ஊராட்சிக்குட்பட்ட ஊரில் உள்ள ஒரு பெருமாள் கோயில், அந்த பெருமாள் கோயிலே அங்கே பெருமாளை விட பெருமாளினுடைய காவலாளியாகிய மலையாளி கருப்பு என்கிற ஒரு கருப்புசாமியை அங்கே அந்த ஒரு 50 கிராம மக்கள் அங்கே கொண்டாடி அவர்கள் நினைத்த போதில், அதாவது தினமும் அங்கே ஒரு 10-15 ஆட்டுக்கிடாய்கள் வெட்டப்பட்டு அங்கேயே விருந்தளிக்கப்பட்டு வந்தது. அது நான் சிறுவயல் கூட அதில் அந்த வழிபாட்டிலே என்னுடைய குடும்பத்தார்கள் அதே மாதிரி செய்திருக்கிறார்கள். பின்பு அது வந்து நிறுத்தப்பட்டது. இப்போ ஒரு 10 முன்னாடி என்னுடைய உறவுக்கார அண்ணன் ஒருத்தருடைய மாடு, ஒரு 30,000 பெருமானம் உள்ள ஒரு மாடு காணாமல் போய்விட்டது. அவருக்கு ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்கார், அந்த மலையாளி கருப்பு அந்த கோயிலுக்கு வேண்டிக்கொள், நேர்ந்து கொள், ஒரு கிடாக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி வழியிடுவதாக நீ வேண்டிக் கொண்டால் உன் மாடு காணாமல் போன மாடு எங்கிருக்கிறது என்ற துப்பு கிடைக்கும், உனக்கு மாடும் கிடைக்கும் என்று அவர் சொல்ல, காக்காய் உட்கார பணம்பழம் விழுந்த கதையாக என்னுடைய அன்னாரதை வேண்டிக் கொள்ள ஏறத்தாழ ஒரு வார காலத்துக்குள்ளாக அவருடைய மாடு கிடைத்து விட்டது. அவர் அந்த ஆண்டு முதல் குறைஞ்சது ஒரு 10 அவர் அந்த ஆட்டுக்கடாயை வெட்டி வந்தார். குறைஞ்சது ஒரு ஆடு 5,000-6,000 அந்த 10 எங்கள் அண்ணன் ஒரு 50,000-60,000 அவரில் செலவு பண்ணி, அது இல்லாமல் வெவ்வேறு வழிபாடுகளை ஏறத்தாழ 1,00,000 பக்கமாக அதில் அவர் செலவு பண்ணியிருக்கார். காணாமல் போன மாட்டின் தொகை ஏறத்தாழ 30,000 தான். ஆனால் வழிபாடு என்ற பெயரில் யாரோ சொன்ன ஒரு பரிகாரமாக, ஒரு வேண்டுதலாக எங்கள் அண்ணன் கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்த பணத்தில் 1,00,000 விரயம் பண்ணி அங்கே ஆட்டுக்கடாயை பலி கொடுத்து மேற்கொண்டு பாவத்தை வாங்கி, அந்த கடந்த 10 அவருடைய குடும்பத்தில் ஏராளமான விபத்துக்கள், உயிர் சேதங்கள், நிறைய பொருள் விளையங்கள், தொழில் முடக்கங்கள்லாம் ஏற்பட்டிருந்தது. அதை கேள்விப்பட்ட நான் அவரிடம் சொன்னேன், ஐயா அண்ணா, எந்த காலத்திலையும் நீ உயிர் பலிக்கு
உயிர் பலி கொடுத்து எந்த தெய்வத்துக்கும் உயிர் பலி கொடுத்து உன்னாலே வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே ஆரோக்கியத்திலே உன்னுடைய வம்ச விருத்தியிலே நீ முன்னுக்கு வர முடியாது அண்ணா. ஆகையால் சுத்த பூஜை செய், உனக்கு கண்டிப்பாக வாழ்க்கையிலே மேன்மை ஏற்படும். ஆகையால் ஆண்டுக்கு ஒரு முறை நீ அந்த ஆடு வெட்டக்கூடியதை அதை நிறுத்திவிட்டு சுத்த பூஜையாக சைவ பூஜையாக சைவத்தை அங்கே நீ உணவாக சமைத்து வருகின்ற பக்தர்களுக்கு ஏழைகளுக்கு நீ கொடு. அது ஒரு பெருமாள் கோயில். அந்த பெருமாள் கோயிலே ஆடு வெட்டுவது எந்த வகையிலும் நியாயமில்லை. என்னுடைய குருநார் அகத்தியர், அரங்கமகா தேசிகர், நம்முடைய முருகப்பெருமான் எல்லாருமே சுத்த பூஜையை தானே ஐயா அண்ணா வந்து வழிகாட்டுகிறார்கள். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்கள் என்றபோது, இல்லை இல்லை இது தம்பி, அந்த கோயிலிலே காலங்காலமாக அந்த வழிபாடு நிகழ்த்தப்பட்டு வருகிறது, திடீரென்று நம்மால் எப்படி நிறுத்த முடியும் என்று சொல்ல நான் சொன்னேன், அண்ணா அந்த கோவிலிலே ஆடு வெட்டலாமா, வெட்டி அசைவ பூஜை நடத்தலாமா, அந்த கொலைபாதகத்துக்கு ஆளாகலாமா, இல்லாட்டி சுத்த பூஜை செய்து மேற்கொண்டு புண்ணியத்தை வாங்கலாமா என்று. உங்கள் வழக்க பிரகாரமே உபூதி குங்குமம் கட்டி போட்டு வெள்ளை சகப்பு போட்டு கேட்டுவிடுவோம் அண்ணா. அதில் வரக்கூடிய உத்தரவை நீ ஏற்று அதன்படி செயல்படுகிறாயா என்று என்னுடைய அண்ணனிடம் நான் கேட்டேன். அவரும் நான் வைத்த அந்த ஆணித்தரமான வாதங்களுக்காக ஒப்புக்கொண்டு அங்கே அதே கோயிலுக்கு சென்றோம். அங்கே பூஜை முறைகள் எல்லாமே முடித்துவிட்டு அங்கே உள்ள அந்த குருக்களிடம் பூசாரியிடம் நான் ஒரு கோரிக்கை வைத்தேன். ஐயா, எங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கிறது, அதுக்கு உங்கள் கோயிலிலே ஒரு உத்தரவு வாங்கி கொடுக்க முடியுமா என்றேன். அதுக்கு அந்த பூசாரி, என்னங்கய்யா உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கை என்றார். ஐயா, இங்கு ஆண்டுக்கு ஆண்டு வந்து ஆடு வெட்டி அதை ஒரு அசைவ பூஜையாக உயிர்கலை பூஜையாக எங்கள் அண்ணன் செய்து வருகிறார். அது அவருக்கும் இஷ்டமில்லை, எங்களுக்கும் இஷ்டமில்லை. இதனால் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் படுகிற வேதனை கொஞ்ச நஞ்சமல்ல. ஆகையால் நாங்கள் சுத்த பூஜை செய்ய வேண்டுமா இல்லை இரத்த பூஜை செய்ய வேண்டுமா என்பதை இந்த கருப்புசாமிக்கு முன்னாடி இந்த பெருமாள் ஆலயத்தில் அவருடைய காவலாளியாகிய அந்த கருப்புசாமி ஐயாவிடமே கேட்டு எங்களுக்கு ஒரு நல்ல உத்தரவை வாங்கி கொடுங்கள் என்று நான் சொன்னேன். பூசாரியும் இந்த கோவிலே பல்லாண்டு காலமாக ஆடு வெட்டி இரத்த பூஜை கொடுத்து கொண்டுக்கிற கோவிலிலே வந்து எவ்வளவு தைரியம் இருந்தால் நாங்கள் ஆடு வெட்ட மாட்டோம், சுத்த பூஜை தான் செய்வோம், அதை உங்கள் கருப்புசாமி ஐயா ஏற்றுக்கொள்கிறாய் என்று நீங்கள் கேட்கிறீங்களே. ஐயா, நீங்கள் யார், என்ன விவரம், இவ்வளவு பேசுகிறீர்களே, நீங்கள் முதலில் கருதிங்காமல் இருக்கிறீர்களா, நீங்கள் உண்மையாலுமே ஒரு தெய்வத்தை வழிபடுகிறீர்கள், அவர் யார் என்று சொல்லுங்கள், பிறகு நான் வந்து உத்தரவு வாங்கி தருகிறேன் என்று அந்த மலையாளி கருப்பு பூசாரி சொன்னார். அதற்கு நான் சொன்னேன், என்னுடைய குருநார் யார் என்றால் அகத்தியர் பெருமான், என்னுடைய இன்னொரு குருநார் யார் என்றால் முருகப்பெருமான், என்னுடைய இன்னொரு குருநார் என்றால் துறையூர் புறநகுடியில் ஓம்காரக்குடியில் ஐயா ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள், அவருடைய கொள்கை பிரகாரம்தான் நான் இந்த கோரிக்கையை உங்களிடம் வைக்கிறேன் என்றேன். இது மாதிரி நீ வந்து கேட்பதால் உனக்கு உடல் ஆரோக்கியத்திலேயோ ஆயுள்லையோ உனக்கு குறை ஏற்படலாமே, இதெல்லாம் சற்று நீங்கள் வந்து யோசித்து பார்த்தீர்களா, நீங்கள் நின்று கேட்கக்கூடிய இடம் சாதாரண இடமில்லை. ஏறத்தாழ ஒரு 500 ஆண்டுகளாக இங்கே ஆடு வெட்டி அசைவ பூஜை நடத்தி கொண்டிருக்கிறது, இது வந்து ஒரு தெய்வ குற்றமாக உங்கள் மனசுக்கு படலையா என்று அந்த பூசாரி என்னிடம் வாதாடினார். நானும் விடவில்லை, ஏனென்றால் நான் வந்து அரங்கரின் சீடன் அல்லவா, நான் படித்தது அரங்கலின் குருகுலம் அல்லவா, நானும் விடவில்லை, இல்லை இல்லை நான் எல்லாவற்றையும் தெளிவாக தெரிந்து கொண்டு தான் நான் வந்து பேசுகிறேன். திருக்குறள் இருக்கிறது, கொல்லாமை என்கிற ஒரு அதிகாரம் இருக்கிறது, புலால் மறுத்தல் என்கிற அதிகாரம் இருக்கிறது, ரெண்டு அதிகாரத்திலையுமே உணவுக்காக கூட நம்ம எந்த உயிரினத்தையும் கொன்று நாம் வந்து சாப்பிடக்கூடாது இருக்கும்போது ஆலய வழிபாட்டிலே எந்த விதத்தில் உயிர்கொலை செய்து நம்ம வந்து உய்ய போகிறோமியும். ஆகையால் எங்களுக்கு தேவை உத்தரவு, அதனால் நீங்கள் உத்தரவு வாங்கி கொடுங்க என்று சொன்னேன். அதற்கு பிறகு அவர் என்னுடைய பேச்சில் இருந்த உறுதியை கண்டு, என்னுடைய அறிவில் இருக்கக்கூடிய தெளிவை கண்டு, என்னுடைய குருநாரின் பெயரை சொன்னவுடன் அவர் மனதில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தினாலே அவர் 2 குங்குமம் 2 உபுதி 4 புட்டலங்களை அங்கே கட்டி போடுவதுதான் அந்த கோயில் வழக்கம், சரி என்று நானும் ஒத்துக்கொண்டேன்.
அந்த அது மாதிரி இரண்டு குங்குமம் இரண்டு இரண்டு உபதி பொட்டலம் நாலு பொட்டத்தை கட்டி கருவறைக்குள்ளார அந்த பூசாரி நின்றுக்குவார். அந்த கருவறைக்கு மேலே இருந்து நாலு பொட்டலத்தையும் போடுவார். அதில் மூணு பொட்டலம் கருவறைக்குள்ளே விழுந்துடும், ஒரு பொட்டலம் வெளியே நிற்கிற நம்ம பக்கம் விழுகுமா. இதுதான் அந்த கோயிலில் காலங்காலமாக நடந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறார். நான் அதற்கு சம்மதித்தேன். அதே மாதிரி இரண்டு வெள்ளை இரண்டு சிகப்பு கொண்ட நாலு பொட்டலங்களை அந்த மலையாளி கருப்புசாமி கருவறைக்குள் நின்று அந்த பூசாரி மேலே நிலவறையில் வைத்து கீழே போட்டார். அவர் சொன்ன பிரகாரமே மூணு பொட்டலம் உள்ளாரே விழுந்தது, கருவறைக்குள்ளாரே விழுந்தது. ஒரு பொட்டலம் மட்டும் தெரித்து வந்து எங்களுடைய காலலில் விழுந்தது. அந்த பொட்டலத்தை எடுத்து பூசாரியிடம் நான் கொடுத்தேன். பூசாரி சொன்னார், இந்த பொட்டலத்திலே வெள்ளையாகிய உபுதி வந்திருக்குமா இல்லை குங்குமம் வந்திருக்குமா சொல்லுங்களையா பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். எங்களோட குருநாரை எல்லாத்தையுமே நான் வந்து கூப்பிட்டேன். முருகப்பெருமான அகத்தியரை ஆறுமுக அரங்கமக தேசிகரை நான் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கேன். அவங்க கொள்கையை தான் சொல்லியிருக்கேன். அந்த கொள்கை தான் ஜெயிக்கும். அதான் அந்த கருப்புசாமியின் கொள்கை, அதான் அந்த பெருமாள் கொள்கை. கண்டிப்பாக வெள்ளை தான் வந்திருக்கும். மீறி சகப்பு வந்துச்சு, இந்த கோயில் பக்கமே நான் வரமாட்டேன். நீங்கள் வந்து பிரித்து பாருங்க, அதில் வந்து வெள்ளை தான் இருக்குன்னு சொன்னேன். இல்லை இல்லை, இது வந்து நூற்றாண்டுகளாக இங்கே வந்து ஆடிவிட்டிருக்கிறது, சிகப்பு தான் வரும் என்று அவர் என்னை பார்த்து கேலியாக சிரித்து கொண்டு பொட்டலத்தை வந்து பிரித்தார். அங்கே வந்து நின்றார் நம் ஆசிரமத்து அரங்க மகாதேசியார். எப்படி வந்து நின்றார்? வெள்ளையாக வந்து நின்றார், விபூதியாக வந்து நின்றார். ஆடிப்போய் விட்டார் அந்த பூசாரிகள். என்னுடன் வந்த உறவினர்கள் ஆடிப்போய் விட்டார்கள், அசந்து போய் விட்டார்கள். என்னுடைய அண்ணனுடைய அன்னியாருடைய கண்ணீரிலிருந்து கண்ணீர் மலை மலையாக மாலை மாலை வளர்ந்தது. ஏன்னால் அவர்கள் 30,000 ரூபா காணாமல் போன பொருளுக்கு 1,00,000 ரூபா செலவு பண்ணுங்க இல்லையா. இன்னும் அந்த குடும்பத்தில் வறுமை தீரல, பிரச்சனை தீரல, நோய் தீரல, குடும்பத்தில் இது மாதிரிலாம் இருக்குது. அப்போ அந்த பூசாரி அப்போ தான் பார்த்தார் என்னையா, ஐயா உங்களை பார்த்தா அரங்கமகாதேசியரோட உண்மையான சீடன் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆகையால் இனிமேல் இங்கே வந்து விருப்பப்படுறவங்களுக்கு சுத்த பூஜை தான் பண்ணுறேன்னு விருப்பப்படுறவங்களுக்கு நான் வந்து சுத்த பூஜை தான் செஞ்சு கொடுப்பேன். நான் அவங்கக்கிட்ட அவங்களோட தகுதிக்கு மீறி எந்த காசும் நான் வாங்க மாட்டேன். ஆடு வெட்டினா தான் புண்ணியம் கிடைக்கும்னு நான் அவங்ககிட்ட நான் வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொன்னார். இது எனக்கு மட்டுமில்லை, நம்மளுடைய ஒட்டுமொத்த நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஐயா, இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் கடந்து உள்ள ஐயாவோட ஆசிரமத்துக்கும் ஆசிரம வாசிகளுக்கும் அவருடைய சீடர்களுக்கு கிடைத்த ஒட்டுமொட்ட வெற்றி என்பதை நான் இங்கே ஆணித்தரமாக நான் வந்து சொல்லிக்கொள்கிறேன். இது ஒரு அனுபவம். அடுத்து ஒரு அனுபவம், எனக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே இருதய நோயால் நான் அவஸ்தப்பட்டேன். இப்போ 2017 எனக்கு ஆஞ்சியோ பார்த்ததில் அதில் வந்து 3 குழாயில் அடைப்பிருக்கனால ஓப்பன் சர்ஜரி திறந்த வெளி அறுவை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இது வந்து மேஜர் ஆப்ரேஷன் ஆச்சு, என்னால் பிழைக்க முடியுமா அப்படின்னு நானும் என்னோடய குடும்பத்தாரும் மிகுந்த வருத்தப்பட்டோம். ஆனாலும் நான் வருத்தப்படலை, ஐயாட்ட வந்தேன், ஆசி வாங்கிட்டு போனேன். அதே மாதிரி நாலு ஜோசியத்தையும் போய் பார்ப்பா அப்படின்னாங்க. நானும் நம்ம திருச்சி சேராமலை காலனி உள்ள ஐயா டி ராஜேந்திரன் ஐயாட்டையும் போய் நாடு ஜோசியம் பார்த்தேன். அந்த நாடு ஜோசியத்தில் சிவன் நாடின்னு ஒரு நாடு ஜோசியம் இருக்குது. எல்லா நாடுகளையும் அகத்திய நாடி இருக்கும், காகபஜ நாடி இருக்கும், சத்ரிசி நாடிகள் இருக்கும். எனக்காக அவர் நீ போய் சிவநாடி பார்ப்பான்னு சொன்னார் ஐயா. நான் போய் சிவநாடியை போட்டு பார்த்தேன். அதில் சிவபெருமானே பேசுகிற மாதிரி வந்துச்சு. நீ போப்பா, தைரியமாக போப்பா, நீ ஆஸ்பத்திரிக்கு உனக்கு நடக்கக்கூடிய கீரல் வைத்தியம் நம்ம சொல்கிறோம் ஓப்பன் சர்ஜரின்னு, அதை ஐயா சொல்கிறாங்க அழகாக நூலில், கீரல் வைத்தியம் நடக்கும் போப்பா அப்படின்னு சொல்கிறாரு சிவன். நீ போப்பா, அகத்தியரையும் காகபஜனையும் நான் கூடவே அனுப்பி வைக்கிறேன். அங்கே உள்ள வாகட மாந்தர்னா டாக்டர் கூட நின்று எனக்காக என்னை காப்பாற்றுறதுக்காக ஐயா சொல்கிறாரு காகபூஜன்றையும் ஒரு இது அகத்திய முனிவரும் கூடவே நிற்பாங்கப்பா, டாக்டர்கள் கூடவே நிற்பாங்க. நீ போன ஜென்மங்களை பண்ண ஏதாச்சும் கர்மவன உள்ளே பூந்து கீழே பூந்து ஆப்ரேஷனில் குழப்பம் வச்சு சிக்கலை உண்டாக்கிறாமல் அவங்க பாதுகாத்துக்காம போப்பான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நாடியில் ஐயாவும் பேசினார். ஐயா சிவபெருமானும் பேசினாங்க. அதே மாதிரி போன 2017 இதே 9/3/2017 திருச்சி
அப்போலோவில் எனக்கு ஆபரேஷன் நினச்சி முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தெல்லாம் ஆபரேஷன் பண்ணிச்சு பண்ணாங்க. ஆபரேஷன் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்தில் என் மனைவியை ஆஸ்பத்திரியே உட்கார வச்சு ஐயாவோட பதஞ்சலி அந்த புத்தகத்தில் வாங்கல நித்தியாசி என்ற வந்து புத்தகத்தை நித்தியாசி இன்னும் சில புத்தகத்தை மனுமுறை கண்ட வாசகம் இப்படி புத்தகங்களை என்னுடைய மனைவி கையில் கொடுத்து அவருடைய மடியிலே வைத்து அந்த போட்டி தொகுப்புகளை நான் வந்து படிக்க சொன்னேன். என் மனைவியும் நம்பிக்கை கூட அந்த 5-6 மணி நேரம் அதே சிந்தனையில் இருந்தாங்க. ஆப்ரேஷன் வந்து வெற்றி சொன்னாங்க. போயா அவன் ஆப்ரேஷன் பண்ணால் அவன் வந்து மீண்டு எழுந்து வர்றதுக்கு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். உன்னைய 3 மாதத்தில் நான் வந்து மீண்டு எழுந்து காட்டுறேன். நடைமுறையில் உன்னைய பார்த்தா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண மாதிரியே தெரியாது. உனக்கு என்ன இருக்குதுப்போ ஆயில்? என் கொள்கையை நீ வந்து பரப்புறதுக்குன்னே உனக்கு நாங்கள் ஆயில கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம அரங்கமகா தேசியரோட அவரும் சிவபெருமானும் அகத்தியரும் காகபூஜன்றும் முருகப்பெருமானும். ஏன்னா என் பேர் பழனி பாலசுப்ரமணியம். என் பேர் பழனி என்பது எங்கள் அப்பா பேர் பழனியப்பேன். என் பேர் வந்து பாலசுப்ரமணியம். காரணம் இல்லாமையா ஒரு அமையும் பேர். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் அவன் செஞ்சாங்க. சொன்ன மாதிரியே இன்றைக்கி முன்னே விட நான் தெளிவாக இருக்கேன். ஹார்ட்டு ஓப்பன் சர்ஜரி பண்ண மாதிரி தெரியாது. இவ்வளவு எனக்கு தம்பியும் தடத்தையும் கொடுத்துருக்காக நான் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பௌர்ணமி பூஜைக்கு நான் வந்து வந்திருக்கேன். அங்கே வந்து நான் ஒரு ஜோசியங்கிற முறையில் சாந்தி பரிகாரத்துக்காக என்கிட்ட வர்றவங்கள்ட்ட பெருமானான பேத்துக்கிட்ட நான் இங்கே தான் நான் வந்து அனுப்புவேன். குரு தோஷம் இருந்தாலும் சரி ராகு கேது தோஷம் இருந்தாலும் சரி பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருந்தால் இங்கே வந்து மாங்கல்ய தீட்சை வாங்கன்னு சொல்லுவேன். வெண்துக்குள் தீட்சை தவணில் தீட்சை ஸ்பரிச தீட்சை எல்லா தீட்சைகளும் வாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் இங்கே கொண்டாந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசும் அன்னதானமாக அங்கே வந்து மாறுது. அன்னதானம் தான் தானம் தான் கர்மத்தை நீக்குங்கிறத சொல்லிட்டு வர்றேன். அதனால் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அருங்கோணத்துக்குள்ளே இருக்கிற அந்த தீபத்துக்கு உள்ள அந்த சிம்பளை உள்ள அரங்க டிவிக்கு என்னோடய நன்றிகளை மீண்டும் தெரிவித்து மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு பௌர்ணமியிலே என்னுடைய சொற்பொழிவை அந்த சடாச்சாரனோட முருகப்பெருமானோட அருளால் நான் மீண்டும் நிகழ்த்துவேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அரங்க டிவிக்கும் ஆசிரமத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மேலும் மேலே எனக்கு ஜோசியத்துறையில் பேரும் புகழும் எனக்கு வந்து கிடைக்கணும். நீண்ட நடிக ஆயில கொடுக்கணும். மக்கள் சேவையை நான் வந்து நிறையா நான் வந்து பயன்படுத்துன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓம்.